அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வியாழக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுள்ளாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகற்கு நமக்கு உதவிய அந்த மாட்டை கூட நன்றியுடன் நடத்துகின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள் மற்றும் திருவள்ளுவர் தினம் இந்த தமிழ்நாட்டில் பிறந்த யாரும் எந்த தெய்வத்தை வணங்காமல் இருந்தால் கூட பரவாயில்லை வணங்கப்பட வேண்டியவர் வள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இவர் தெய்வத்துள் வைக்கப்பட்ட ஒருவர் அவரை வணங்கும் தினமும் வணங்க வேண்டும் அவரை வணங்கும் உறுதியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டிய நாள் இந்த நாள் அன்பர்களே சாத்விகத்தில் சாத்விகம் சாத்விகத்தில் தாமசம் இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் நிறைவாக ராஜசத்தில் சாத்வீகம் அதாவது செவ்வாய்க்கிழமை ஒன்பதிலிருந்து பத்தரை மணி வரை இந்த வேலை நடக்கும் இவர்கள் எப்படி இருப்பார்கள் ராஜசம் என்பது செயல் சாத்வீகம் என்பது அன்பு கருணை இந்த உலகத்தில் இரண்டு பிரிவாக பிரிப்பார்கள் மூளையை பயன்படுத்துபவர்கள் ஒரு சாரார் மனதை பயன்படுத்துபவர்கள் ஒரு சாரார் என்று பிரித்து சொல்வார்கள் அப்படி பிரித்து சொல்வது தவறு மூன்றாவதும் ஒரு பகுதி உண்டு என்பதை சொல்பவர்கள்தான் இவர்கள் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை மூளை மூலம் ஆராய்ந்து பார்த்து நல்லதை எடுத்து தீயதை விடுபவர்கள் இவர்கள் பொறுப்பு வாய்ந்த நீதிபதிகள் பொறுப்புடன் பணியாற்றும் காவல் அதிகாரிகள் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்றவர்கள் இவர்களெல்லாம் இந்த பட்டியலில் அடங்குவார்கள் இவர்களுக்கு பார்த்தால் இவர்களை பார்த்தால் கருணை உள்ளவர்கள் போல் தெரியாது கண்டிப்பானவர்கள் மட்டும் தெரியும் இவர் மிக கண்டிப்பானவர் என்று தான் தெரியும் ஆனால் அந்த கண்டிப்புக்குள் கருணையே என் கடமை என்ற அவர்களது விளக்கமும் தெரியும் கூர்ந்து பார்த்தாள் அது எப்படி எந்த ஒரு பணியையும் சுயநலம் கருதி செய்ய மாட்டார்கள் இதனால் அவனுக்கு என்ன நல்லது சமுதாயத்துக்கு என்ன நல்லது என்று பார்க்கின்ற மனப்பான்மை உடையவர்கள் அப்படி என்றால் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு குணம் எந்த ஒரு இன்பத்தையும் உடல் இன்பத்தையும் உலகியல் இன்பத்தையும் எந்த இன்பத்தையும் துச்சமாக நினைக்கும் மன இயல்பு இவர்களுக்கு உண்டு நேட்டிவிசம் என்று சொல்வது ராஜசம் பிறவி குணம் எம்பரிசம் என்று சொல்வது சாத்வீகம் நேட்டிவிசம் பிறப்பால் அமைந்தது எம்பரிசம் சூழ்நிலை ஏற்படுத்தியது இந்த சூழ்நிலை ஏற்படுத்தியது கருணை இயற்கையில் பெற்றது கண்டிப்புடன் கடமை இந்த இரண்டும் சேர்கின்ற காரணத்தால் பூமி ஒழுங்காக உருளுவதற்கே இவர்கள் தான் அச்சாணி பல நல்ல விஷயங்களை பல சாதனைகளை இவர்கள் முடித்து காட்டுவார்கள் இவர்களிடம் ஒரு பண்பு பெரிய பண்பு என்னவென்று சொன்னால் தன்னுடைய சுகத்தை தன்னுடைய நலனை முன்னிறுத்தி செய்ய மாட்டார்கள் அதனால் பெறுகின்ற லாபத்தை வேண்டாம் என்று சொல்லவும் மாட்டார்கள் அது வேறு விஷயம் ஆனால் அதற்காக என்று செய்ய மாட்டார்கள் நன்மையும் செய்வேன் அதனால் கிடைக்கின்ற நல்லவைகளில் நானும் அனுபவிப்பேன் நானும் அனுபவிப்பேன் என்ற ரீதியில் இவர்கள் இருப்பார்கள் அன்பர்களே முக்கியமான மூன்று பிரிவு இந்த மூன்று இன்ட்டு மூன்று ஒன்பது ரசங்கள் இவைகளை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று உங்களது திறமையை காட்டி புத்திசாலித்தனத்தை காட்டி வரவு ஒன்றும் பெரிதாக நீங்கள் சம்பாதிக்கவில்லை ஆனால் வர இருந்த ஒரு துன்பத்தை அகற்றுகின்ற முயற்சியில் வெற்றி பெற்றீர்கள் எனவே இந்த நாள் உங்களை பொறுத்தமட்டில் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே கிடைக்கும் இருப்பார் தருவார் என்றெல்லாம் நம்பி சென்று அங்கே எதிர்பார்த்த நற்பலன் விளையாத காரணத்தால் சற்றே மன கஷ்டப்படும் நாள் இந்த நாள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போல் நடக்காது இன்று மிதுன ராசி அன்பர்களே உங்களது ஆசை உங்களது தேவை என்று ஒன்று இருக்கிறது அதை பெற வேண்டும் அதை பெறுவதற்கு எது போன்ற பேச்சு வேண்டும் எப்படி பேசினால் அது கிடைக்கும் என்று அந்த வித்தையை அறிந்து அதன்படி பேசி நீங்கள் நினைத்ததை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே முயற்சி இன்றைய உங்களது முயற்சி நாளைய சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும் முயற்சி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஒரு செயலை காட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்றைய உங்களது செயலை காட்டலாம் சிம்ம ராசி அன்பர்களே பண விரயம் இன்று நிறைய காட்டுகிறது அளவுக்கதிகமான பண செலவு இன்று ஏற்படும் அத்தனை வீண் தண்ட செலவுகள் தேவையான நற்செலவுகள் அல்ல சுப விரயம் அல்ல அசுப விரயம் இன்று உங்களுக்கு உண்டு எச்சரிக்கை கன்னிராசி அன்பர்களே தனி ஒரு மனிதனாக நின்று சாதனை புரிந்து பெரும் தனத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் உடன் யாரும் இல்லை உதவிக்கு தனி ஒரு மனிதனாக நின்று சாதனை புரிந்து வேண்டிய பணத்தை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே சில நாட்களுக்கு முன்பு அல்லது பல நாட்களுக்கு முன்பு நாளைய தினம் இப்படியெல்லாம் நேரிடலாம் அதற்கு இதுபோன்ற ஒரு அரனை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அமைத்த அந்த அரண் இன்று உங்களை காக்கும் முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் செய்த செயலால் இன்றைய தினம் நீங்கள் காக்கப்படுகின்ற நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே செயற்கரிய ஒரு செயலை செய்து அந்த செயல் உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் பாராட்டு பெறும் அளவுக்கு ஆகின்ற நாள் இந்த நாள் இந்த நாள் நீங்கள் பாராட்டு பெறும் நாள் தனுசு ராசி அன்பர்களே பல நேரங்களில் உங்களது புது முயற்சி புது அணுகுமுறை மாபெரும் வெற்றியை கொடுத்தது அந்த நினைப்பில் அந்த நம்பிக்கையில் இன்றும் ஒரு புது அணுகுமுறையை உங்களது செயலில் நீங்கள் காட்டுகின்றீர்கள் அது எதிர்பார்த்த அளவு வெற்றியை தரவில்லை மாறாக எதிர்பாரா துன்பத்தை கொடுக்கிறது கவனம் மகர ராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியத்தை இன்றைய தினம் வெற்றிகரமாக முடித்துக் காட்டுகின்றீர்கள் அது நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா என்ற சர்ச்சையெல்லாம் எழுந்தது அவைகளையெல்லாம் மனதிலே போட்டுக்கொள்ளாமல் அது செய்யப்பட வேண்டிய கடமை என்ற நினைப்பில் அதை செய்து அதை வெற்றிகரமாக ஆக்குகின்ற பொறுப்பை நீங்கள் ஏற்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே வேண்டாத செலவுகள் இன்று நிறைய வரும் சற்று விழிப்புடன் இருங்கள் எச்சரிக்கையுடன் இருங்கள் தேவையற்ற வேண்டாத செலவுகள் இன்று வரலாம் வரும் மீனராசி அன்பர்களே புகழ் பெறும் நாள் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தியதற்காக இன்றைய தினம் புகழ் பெறும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது